இன்னைக்கு முத்திரைகள் வரிசையில் நாம் வாயு முத்திரை பார்க்க போகிறோம். அல்சருக்காக, முக்கியமாக அந்த ஒரு நோய்க்காக இது எந்த அளவுக்கு பயனுள்ள இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே வாயு முத்திரை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து அல்சருக்காகவே நம்ம இந்த முத்திரையை செய்ய போகிறோம். அல்சர் அப்படிங்கிறது இப்போ ஒரு 2000 அப்புறம்தான், 2022 அப்புறம்தான் ரொம்ப பெரிய, யார் பார்த்தாலும் இப்போ 100 பார்த்தோம்னா 90 அல்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, முன்னாடியெல்லாம் கொஞ்சம் அதாவது ஃபுட்டில் மட்டும்தான் காரணமாக இருந்தது. இப்போ வந்து அல்சர் அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க டாக்டரு. அதுக்கப்புறம் வந்து எதுவும் மன உளைச்சல் படுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது மன சம்மந்தமாக மன உளைச்சல் படுறீங்களா, இல்லை வியாதிகள் சம்மந்தமாக மன உளைச்சல் படுறீங்களாங்கிறத அந்த கரெக்டாக அந்த கொஸ்டினை வந்து வைக்கிறாங்க அல்சர் பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ், குடல் நோய் நிபுணர்கள். அவங்க வந்து அப்புறம் தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, வர்றதெல்லாம் வரட்டும், போகிறதெல்லாம் போட்டோம் அப்படின்னு அலோபதி டாக்டர்ஸே சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, முதல்ல நம்ம சாப்பாட்டில் சரியாக இருக்கமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போன்னா என்னென்ன, காலையில் அதை பிரேக் பண்ணக்கூடாது, சாப்பாடை சாப்பிட்றணும். மதியானம் கரெக்டாக நிறைய காய்கறிகள், நம்ம எப்பயும் எடுக்கிற ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறது. அதே போல் இரவு பொழுதில் இந்த மாதிரி அல்சர் இருக்கிறவங்களுக்கு இரவு பொழுதில் செரிமானம் கம்மியாக இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸை எடுத்துக்கலாம். உங்களுக்கு பால், பெரும்பாலும் அல்சர் நோயாளிகளுக்கு பால் வந்து கொஞ்சம் செரிமானம் ஆகிறதில்ல இரவு பொழுதில் குடிச்சிங்கன்னா. அப்போ இப்போ ஒரு 6:30 போல் ஏதாவது பயிர் வேக வச்சது, அது கூட நிறைய வந்து அந்த பாசி பயிர், கொண்டக்கடலை, இதெல்லாமே நிறைய நார்ச்சத்து உள்ளது, அதெல்லாம் கூட செரிமானாக கொஞ்சம் லேட்டாகும். ஆனாலும் வயிற்றுக்கு ஃபில்லிங் வேணும், ப்ரோட்டீனும் அந்த நார்ச்சத்தும் சேர்ந்ததானது. அந்த பயிரை சும்மா ஒரு கைப்பிடி காலையிலே ஊற வச்சு இரவில் கொஞ்சமாக நீங்கள் ஒரு 7 சாப்பிட்டுட்டு ஃப்ரூட்ஸை, ஏதாவது நம்மளுக்கு சீசனில் கிடைக்கக்கூடிய கொய்யாப்பழம், வாழைப்பழம், செவ்வாழை, எவ்வளவு அருமையான பழம்லாம் கிடைக்குது அது மாதிரி பப்பாளி, இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த இது உள்ளது, புளிப்பு உள்ள சுவை உள்ள பழங்களை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அது வந்து எலுமிச்சம்பழம், கமல ஆரஞ்சு, ஒரு சிலருக்கு பாருங்கள் மாதுளை வந்து ரொம்ப அருமையாக வயிற்று புண்ணை, வயிற்று வலியை நீக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் உள்ள சிறு துவர்ப்பு நிறைய பேருக்கு, அது அந்த அல்சர் நோயாளிகள் அதை நீங்கள் தான் வந்து எப்பயுமே ஒரு மருத்துவங்கிறது வந்து பொதுப்படையாக இருக்கும். அது இல்லாமல் நாம் தான் நம்ம உடம்புக்கு முதல் கண்காணிப்பாளராக இருக்கணும். அப்புறம் தான் நம்ம டாக்டர்கிட்ட அவங்க மாதுளம்பழம் நல்லது நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லும்போது அப்போ நம்ம சொல்லணும், மாதுளம்பழம் 2-3 நான் சாப்பிட்ட பொழுது எனக்கு உள்ளே போகும் பொழுதே நெஞ்சு எரிஞ்சுதுன்னு சொல்லும் பொழுது, ஓ உங்களுக்கு அந்த துவர்ப்பு சுவை சரியில்லை, சரியில்லாத அதை விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுப்படையாக இது நல்லது இது நல்லதுன்னு நம்ம எல்லாத்து உடம்புக்குமே எப்பயுமே, உடம்புகள் வந்து ஒவ்வொரு மருத்துவ துறையிலையுமே ஒவ்வொரு மாதிரியான ஒரு இதை, ஒரு ஸ்டைலை கொண்டது. இப்போ நாமளே பாருங்கள், வாதம், பித்தம், கபோன்னு மூணாக பிரிக்கிறாங்க சித்தா டாக்டர்ஸு. அப்போ அதுக்கப்புறம் நாடியை பிடிச்சி பார்க்குறாங்க, எல்லாம் பலவிதமான ஒரு அதாவது ஒரு கதம்பமான உடல்கள் தான் நம்மளோட மனித உடல், ஒரு ஆச்சரியமான உடல். அதனால் நாம் நம்மளுக்கு எது தேவை, எது ஒத்துக்குதுங்கிறத பார்க்கணும். அப்புறம் நீங்கள் அந்த கவலைப்படுறதில் வந்து எவ்வளவு கவலைப்பட்டீங்கன்னாலும் அது ஒரு கடனையுமே அடைக்காது. அதனால் டே டு டே லைஃப்பில் நல்லா தூங்கணும், தினமும் தியானம் பண்ணுங்கள். இப்போ அந்த அல்சர் இருக்கிறவங்க தினம் தியானம் பண்ணுங்கள், மோரை நல்லா கடைஞ்சி ஒரு 1/2 அப்படி வச்சுக்கோங்க. அப்பப்போ அப்படியே மோரை குடிச்சு வாங்க. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் காலையிலேயே மோரை அடித்து ஃப்ரீசரில் போட்டுருங்க, 10 போகும்போது எடுத்துகிட்டு போங்க. அது ஒரு 2 உங்களுக்கு நல்ல, அது மோர் வந்து ப்ரோபயாட்டிக் ஆனதுனால அந்த குடலில் இருக்கிற அந்த கெட்ட பாக்டீரியாஸை கூட அது இழுத்துட்டு போயிடும். நல்ல தூக்கம், தியானம், கவலைப்படுறத கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா எல்லாமே நம்ம கையை மீறி நடக்கிறது தான்.
எதுவுமே சில விஷயங்கள் தான் நம்ம கைக்குள்ள அடக்கமா இருக்கு. நான் அனுபவத்துல சொல்றேன், நிறைய விஷயங்கள் நம்ம கையை மீறின விஷயங்கள் தான். அது நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம தர்மம் தப்பாம அன்றாட வாழ்க்கையில நடந்துக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வர்றதெல்லாம் பூர்வ புண்ணிய அந்த சஞ்சிதம்னு சொல்லக்கூடிய நம்மளோட கர்மா எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தது ஒவ்வொரு ஜென்மாவிலையும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லதும் கெட்டதுமா வருது. அதை நல்லபடியாக நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு போய்க்கணும். எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் பொறுமையாக போங்க, கோபத்தை கம்மி பண்ணுங்க, அடக்காதீங்க, அடக்குனீங்கனாலும் அல்சர் பெருசாகும். அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யுங்க. அதாவது இதை நீங்கள் நிறைய இடத்துல நாம்ளே அனிச்சையாக செஞ்சுருப்போம். என்னென்ன, நல்ல நிதானமாக மூச்சை இழுங்க, வெளி விடுற மூச்சை வாயில் விடுங்க. அப்போ நம்ம மூச்சை வெளியிருந்து இழுக்கிறோம், இந்த மூக்கில் மூக்கு வழியாக சுவாசத்தை வெளியே விடும் பொழுது வெப்ப காற்றா வரும். நம்ம வாய் வழியாக விடும் பொழுது அந்த அந்த காற்று வந்து உஷ்ண காற்று வாய் வழியாக நல்ல கூலிங்காக அது போல் வந்துடும். அப்போ உள்ளே போன காற்று கூலிங்காக வெளியே வாய் வழியாக வரும். அப்போ நல்லாவே நம்மளுக்கு அந்த நெஞ்செல்லாம் வந்து ஒரு ஆஸ்வாசமாக இருக்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரியே நிறைய வந்து ஒரு பேப்பர் பார்க்குறதோ ஒரு டிவி பார்க்குறதோ அடுத்தவங்ககிட்ட பேசுகிறதோ ரொம்ப நெகட்டிவ் விஷயங்களை உங்களோட மைண்டுக்குள்ளே போட்டுக்காதீங்க. ஏன்னா அதுவுமே அந்த நெகட்டிவ் விஷயங்கள் கூட உங்களோட அந்த நரம்புகளை சிமுலேட் பண்ணி அந்த அல்சரை கொஞ்சம் தூண்டும், அந்த அந்த ஆசிட்டை நிறைய சுரக்க வைக்கும். அதனால் நெகட்டிவ் விஷயங்கள் காதில் வந்து விழுறத கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கிங்க. இப்போ முத்திரைக்குள்ளே போகலாம். நம்மளோட ஐம்பூதங்கள் அஞ்சு விரலில் இருக்குது. இது நெருப்பை குறிக்கிறது, இது நீரை குறிக்கிறது, இது நிலத்தை, இது ஆகாயத்தை, இது காற்றை. வயிற்றில் வந்து ஒரு சவுண்டு வர்றது, அந்த காற்று ட்ரைன் ட்ரைன் ஒரு சவுண்டு கேட்குறதெல்லாம் வந்து அதிகமாக அந்த காற்று உற்பத்தி ஆகுறது. அதனால தான் அந்த காற்றை வந்து நம்ம அடக்கணும் அப்படிங்கும்போது இந்த விரலை இந்த பெருவிரலோட அடி ரேகையில் போய் இப்படி வச்சுக்கிறோம். இந்த ஆள்காட்டி விரலை இதை அப்படியே அமுத்திக்கிறோம். ஹோல் வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் ஹோல் இல்லாமல் போகும். இந்த அளவுக்கு அமுக்கணும். இந்த இந்த பாருங்கள் எவ்வளவு பதிஞ்சிருக்கு பாருங்கள், இப்படி இருக்கணும். இதை உங்களோட மடிகளில் வச்சு 3 நிமிடத்துலேருந்து 5 நிமிடம் வரையிலும் நீங்கள் வச்சுருக்கலாம். அப்போ உள்ளிழுக்கிற மூச்சு வெளிவிடுற மூச்சை மட்டும் நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்களோட அல்சர் பெருமளவு குறைஞ்சிருக்கிறத உங்களால் உணர முடியும். வாயு நம்ம உடம்பில் அதிகமாகிறத கம்மி பண்ணிக்கிறோம். 21 நாள்லேருந்து 48 நாளுக்குள்ளே மாற்றம் தெரியும். யாருக்கு இந்த பதிவு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க.